தேர்தல் ஆணையத்தின் முழு ஒத்துழைப்போடுதான் தமிழகம் முழுவதும் பணம் பட்டுவாடா நடைபெற்றுள்ளதாக தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் இவிகேஎஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் இவிகேஎஸ் இளங்கோவன் அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். சென்னை கோபாலபுரத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் சந்தித்து நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஒத்துழைப்பு நல்கியதற்கு வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் அரவக்குறிச்சி தஞ்சை தொகுதிகளில் அறிவித்த தேதியில் தேர்தல் நடைபெறாவிட்டால் கலைஞர் நடத்தும் போராட்டத்திற்கு காங்கிரஸ் முழு ஆதரவளிக்கும் என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் என ஒன்று உண்டா என கேள்வி எழுப்பிய அவர் தேர்தல் ஆணையத்தின் முழு ஒத்துழைப்போடுதான் தமிழகம் முழுவதும் பணம் பட்டுவாடா நடைபெற்றுள்ளதாக இவிகேஎஸ் இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். நாலு பேர் தூக்கிட்டு போலாங்க, ஒருத்தர் படுத்துட்டு போலாங்க, ஒருத்தர் சங்கு ஊதிட்டு போலாங்க. ஆணையம் ஒன்று இருப்பதாகவே எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தொகுதிகளிலும் சரமாரிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். இதற்கு பல இடங்களில் தேர்தல் அதிகாரிகளே உடந்தைகளாக இருக்கின்றனர்.